வணக்கம் வாங்க காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க வந்து பெரிய சைஸ் மீடியமான சைஸ் ஒரு ரெண்டு எடுத்துருக்குறேங்க காலிஃப்ளவர் வந்து புழு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து இப்போ வந்து மசாலா தடி வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம் வாங்கியிருக்குங்க ரெண்டு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் கலர் பொடி அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து பிணைஞ்சி விடலாம் நல்லா தண்ணியெலாம் பண்ணிக்கோங்க தண்ணி இருந்தால் ரொம்ப நேரம் வந்து நம்ம காய வைக்க வேண்டியிருக்கும் தண்ணி அளவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பெரட்டி ஒரு 10 நிமிஷத்தில் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நமக்கு எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுத்துடலாங்க வாங்க தள்ளி தள்ளி போட்டுடுங்க பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது இது பாருங்க காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இன்னும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்